புதுச்சேரி காமராஜர் சாலையில் உப்பன்னாறு வாய்க்காலில் முதலை குட்டி தென்பட்டது. இதனை பாலத்தை ஒட்டி உள்ள கடையில் பணியாற்றிய ஊழியர் ஏழுமலை முதலில் பார்த்துள்ளார். அவர் தனது நண்பரான ராஜாவிற்கு தகவல் தெரிவிக்கவே அவர் விரைந்து வந்து புகைப்படம் எடுத்தார். அதற்குள் அங்கு கூடிய மக்கள் 3 அடி நீளமுள்ள முதலையை புகைப்படம் எடுத்து வனத்துறைக்கு தெரிவித்தனர். அதற்குள் முதலையின் புகைப்படம் வைரலானது. தகவல் அறிந்து காமராஜ் சாலையில் ஏராளமான மக்கள் ஆச்சரியத்துடன் முதலையை பார்த்தனர். அப்போது ஏற்பட்ட வாகன இறைச்சலால் சற்று நேரத்திலேயே முதலை தண்ணீருக்குள் மூழ்கி காணாமல் போனது. முதலையை பிடிக்க வாய்க்காலில் இறங்கிய வனத்துறையினர் முதலையை தேடினர். அதற்குள் மக்கள் ஏராளமானோர் கூடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் போலீசார் போக்குவரத்தை சீரமைத்தனர். தகவல் அறிந்த தொகுதி MLA ஜான்குமார் அங்கு வந்து வனத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முதலையை விரைந்து பிடிக்க வலியுறுத்தினார். இதனிடையே அங்கு வந்த வனத்துறை பாதுகாவலர் வஞ்சுலவள்ளி ஊழியர்களிடம் ஆற்றின் ஆழத்தை கணக்கிட கூறினார். 5 அடி ஆழம் இருந்ததால் நீரோட்டத்தை நிறுத்திவிட்டு முதலையை பிடிக்க என கூறினார். புதுச்சேரியில் முதன்முறையாக முதலை தென்பட்டுள்ளது. எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என தெரியவில்லை. பொதுமக்கள் முதலையை பார்த்தால் தானாக இறங்கி பிடிக்க முயற்சிக்க வேண்டாம், வனத்துறைக்கு தெரிவிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். உப்பனார் வாய்க்கால் வந்து ரொம்ப பழமையான வாய்க்கால். இப்ப இந்த வாய்க்கால் வந்து இன்னைக்கு காலையில வந்து இந்த கடைக்காரங்க வந்து இங்க ஒரு முதலை வந்து பார்த்துருக்காங்க. அந்த முதலையை வந்து படம் எடுத்துருக்குறாங்க. படம் எடுத்துகிட்டு இப்போ வந்து வனத்துறைக்கு வந்து செல்லுக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் வாய்க்கால் ஓரமாக இருக்கிற மக்கள் வந்து ஒரு பய உணர்வோடு ஒரு அச்ச உணர்வோடு இருப்பாங்க. ஸோ அதை தவிர்க்க பொருட்டு வந்து இப்போ நம்ம வனத்துறையிலேருந்து ஆஃபீஸருக்கு வந்து ஒரு சின்ன போட்டு மீன் அதை வந்து இங்கே இப்போ அதை முதல்ல எங்கே இருந்ததுன்னா அப்படியே பிடிச்சிட்ருக்கலாம். மக்கள்லாம் கத்தி காபரா பண்ணுவோம். அந்த முதல் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மூவ் ஆகி போவோம். இப்போ வனத்துறையில் சின்ன போட்டு இதுக்குன்னு இருக்குது. அந்த சின்ன போட்டு வழியாக அவன் எங்கே தான் போயிருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ தண்ணி வந்து ஆழம் கம்மியாக இருக்கிறதுனால கட்டாயமாக தண்ணியை விட்டு வெளியே வராது முதலைங்க. பப்ளிக் வந்து எங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கடிச்சிருமோ அப்படின்ற பயப்பட தேவையில்லை. எப்பொழுதும் இது வந்து தண்ணியில் இருக்கிற விலங்கு, அது வெளியே வருதுன்னா அதோடைய சக்தி இருக்காது. ஸோ அதனால் பொதுமக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. வனத்துறை அதுக்கு உரிய நடவடிக்கை முதலில் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து சின்ன போட்டு எடுத்து வந்துட்டு அந்த முதலையை தேடி பிடிக்க போகிறாங்க.